ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை பயிறு வந்து சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பாசி பயிறுன்னு சொல்லலாம், பச்சை பயிறு இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இதனால் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பயிரோட ஆரோக்கிய நன்மைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் மிகுந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். பாசிப்பயிரில் வந்து ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கனிமங்கள் வந்து நம்ப முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இதனோட ஊட்டச்சத்தை பார்த்தீங்க அப்படின்னா, 100 கிராம் பாசிப்பயிரில் கலோரி, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், நார்ச்சத்து, விட்டமின் B6, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், இவைகள் எல்லாமே வந்து இந்த பச்சை பயிரில் அடங்கி இருக்கிறது. இது வந்து இதய ஆரோக்கியத்திற்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த பாசி பயிரில் பார்த்திங்க அப்படின்னா, பொட்டாசியம் வந்து மிக அதிகமாக இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. இரத்த கொழுப்பின் அளவை குறைக்க இந்த பாசி பயிறு உதவும். எனவே தான் இந்த பாசி பயிரை வந்து வழக்கமாக நம்ம சாப்பாட்டில் நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கு வந்து ரொம்பவே நல்லது. பாசிப்பயிறு 41 அப்படிங்கிற குறைந்த கிளைம்சிமிக் குறியீட்டை கொண்டிருக்கிறது. இது வந்து நம்மளுடைய இரத்த சர்க்கரை அளவை வந்து உடனடியாக உயர்த்தாது. அதனால் வந்து இந்த பாசிப்பயிரில் நார்ச்சத்து மிக அதிகமாக இருக்கிறது. நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நீரழிவு நோய் வந்து ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாசிப்பயிரை நம்ம சாப்பிட்றதுனால இரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் நமக்கு உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை வந்து ஏற்படாமலும் தடுக்கிறது. நம்மளோட உடல் வந்து செயல்பாடுகளுக்கு இரும்பு சத்து வந்து ஒரு இன்றியமையாத தாது உப்பு. இரும்பு சத்து வந்து குறைபாட்டால் தான் இரத்த சோகை வந்து நமக்கு ஏற்படும். அதிர்ஷ்டவசமாக இந்த பச்சை பயிறு நிறைய இரும்பு சத்தை வந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் வந்து இந்த பச்சை பயிரை நாம் வழக்கமாக வந்து சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இரத்த சோகை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. புற்றுநோயின் அபாயத்தை கூட இந்த பாசிப்பருப்பு வந்து நமக்கு குறைக்கிறது. ஏன்னா இந்த பாசிப்பயிரில் இருக்கக்கூடிய பிளெனாய்டுகள் போன்ற ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கின்றன. இதனால் வந்து புற்றுநோய் செல் உருவாவதற்கு எதிராக செயல்படுகிறது. அதனால தான் வந்து இந்த பச்சை பயிரை நம்ம வழக்கமாக வந்து சாப்பிட்றதுனால புற்றுநோயின் அபாயத்தை வந்து நாம் குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எடை வந்து குறைக்கிறதுக்கு கூட இது நமக்கு பயன்படுகிறது. ஏன்னா இந்த பாசிப்பயிரில் இருக்கக்கூடிய புரத சத்து மற்றும் நார் சத்து வந்து வளமாக நிறைந்திருக்கிறதுனால நீண்ட நேரம் வந்து பசியை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து எடையை கூட நம்ம குறைக்கிறதுக்கு நமக்கு உதவுகிறது. உடல் கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுனால இந்த டால் வந்து நமக்கு பயன்படுகிறது. அதனால் வந்து எடையை வந்து குறைக்க விரும்புகிறவங்க இதை வந்து தாராளமாக உணவில் நாம் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த பச்சை பயிறு வந்து தாய்ப்பால் வந்து சுரக்கிறதுக்கு கூட நமக்கு உதவுகிறது. இதை வந்து இந்த பச்சை பயிரை நம்ம முளைக்கட்டி நம்ம வச்சுக்கிட்டு, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 மணி நேரம் இல்லை ஒரு 10 மணி நேரம் இந்த பச்சை பயிரை வந்து நாம் ஊற வச்சு நம்ம துணியில் வந்து கட்டி ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து முளை கட்டிடும். அப்படிப்பட்ட இந்த முளை கட்டின இந்த பச்சை பயிறு 1 கப் எடுத்துக்கலாம். அதோட சர்க்கரை, ஏலக்காய் இதெல்லாம் வந்து தேவையான அளவு, துருவிய தேங்காயும் வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிட்டு இதுலேருந்து பால் எடுத்து அதில் சர்க்கரையை கலந்து நாம் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறது வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று புண்ணை குணப்படுத்துவதில் கூட இந்த பச்சை பயிறு வந்து நமக்கு உதவுகிறது. ஏன்னா இதில் காரத்தன்மையை கட்டுப்படுத்தும். அதனால தான் வந்து அல்சர் ஏற்பட்டவங்க வந்து இதில் வந்து குழம்பு வச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்சர் தன்மை வந்து குறைக்கப்படும். இந்த பச்சை பயிரில் பார்த்திங்க அப்படின்னா, நீர்த்த கஞ்சி, குழைந்த கஞ்சி, பாயசம், துவையல், குழம்பு இதில் வந்து நம்ம முளைக்கட்டி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வந்து இதில் நிறைய வகையான பதார்த்தங்கள் வந்து நாம் இந்த பச்சை பயிரில் நாம் செஞ்சு சாப்பிட்லாம். முளைக்கட்டி வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஊட்டச்சத்து வந்து இதில் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இந்த பச்சை பயிரை வந்து வேக வச்சு கடுகு, சின்ன வெங்காயம், தாளிச்சு நம்ம கொட்டி சப்பாத்திக்கு கூட நாம் தொட்டுக்கொள்ள நம்ம கூட்டாக இதை பயன்படுத்தலாம். இது ரொம்பவே வந்து மிகவும் ஒரு சத்தானதாக நமக்கு இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் தலையில் வந்து எண்ணெய் பசை நீக்கிறதுக்கு வந்து இதனோட பவுடரை வந்து நம்ம தலைக்கும் வச்சு நம்ம தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய முடியும் வந்து மிருதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனோட பவுடரை வந்து நம்ம முகத்துக்கு நம்ம தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நம்ம முகமும் வந்து மினுமினுப்பாக இருக்கும். அதற்கும் கூட இது பயன்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிர்னால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.